ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீராம் அல்டிமேட் சேனல். நான் வந்து போன வீக் வீடியோ போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா என்னோடய விஸ்டம் டீத் வந்து ரிமூவ் பண்ணதால் ஓவராக வீங்கி இருந்தது. அதனால தான் வாய் சரியாக பேச முடியல அதனால தான். அதேசமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கேஸ் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறது, ஷிஃப்ட் பண்ணணும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஷிஃப்டர்ஸ் வந்து அவங்க ஹேண்டில் பவரில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் ஷிஃப்டர் வந்து ஃப்ரண்ட் டேயில் இருக்கும், ரைட் ஷிஃப்டர்ஸ் வந்து பேக் டேரியர்ஸ்க்கும் இருக்கும். இந்த ட்ரெய்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கியர்ஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் டீத்துக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் பொசிஷனுக்கு அந்த செயினை வந்து மூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரெய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஷிஃப்டர்ஸும் உங்களை ஹேண்ட் பவரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஹையர் த நம்பர் இன் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கியர் நம்பர் வந்து நீங்கள் அதிகமாக அதான் அந்த செயின் ரிங்கில் வந்து ஹையர் நம்பர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெடல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் கியரிங் நம்பர் வந்து நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா, அதை செயின் ரிங்கில் நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பெடல் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து கியர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம், அது வந்து பொசிஷன் எப்படி எப்படிலாம் நீங்கள் வைக்கலாம் கரெக்டாக, அது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹையர் கியர் ஆஃப் நம்பர் வந்து கியர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா, அதே சமயம் ஹையர் நம்பர் ஆஃப் கியர் பேக்லேயும் இருக்கணும். அதே சமயம் உங்களுக்கு அப்போ தான் உங்களோட டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து நான் பொசிஷன் லிஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். 9 கசட் கியர் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 3 வச்சுருக்கீங்க. இப்போ 3 வச்சுருக்கீங்கன்னா 5 ஆர் அபோவ், அதான் 5 to 9 நீங்கள் எந்த கியர்ஸ் வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நீங்கள் 2 வச்சுருந்தீங்கன்னா 2 to 8 எந்த பொசிஷனில் வேணால் நீங்கள் கியர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் செயின் ரிங்கில் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா பேக்கில் வந்து 1 to 4 வரைக்கும் தான் வைக்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்த பொசிஷனில் வைக்கும் போது செயினோட ஆங்கிள் வந்து கிராஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஆகும்போது பேக்கில் இருக்க கசட் டீத் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேய ஆரம்பிக்கும். தேய ஆரம்பிக்கும் போது உங்கள் செயின் வந்து நேரம் போக போக அந்த டீத்தில் வந்து ஒழுங்காக உட்காராமல் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்மூத் டிரான்ஸ்மிஷனுக்காக தான் இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கு. எனக்கு வந்து இப்போ ஒரு கியர் சைக்கிள் இருந்தால் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி எப்படிலாம் நாங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணனா அது வந்து ஆங்கிள் மாறுதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து எப்பவுமே ஆங்கிள் வந்து மோஸ்ட்டாக இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், 20 degreeக்குள்ளே மோஸ்ட்டாக இருக்கலாம். நான் வந்து ஒரு அசம்ஷன்லாம் தான் சொல்கிறேன், மோஸ்ட்டாக இப்படி இருக்கலாம். ஓவராக செயின் வந்து இப்போ டிவியேட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட கசட் வந்து டேமேஜ் ஆகும், செயின் வந்து பிரேக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கியர் ஷிஃப்டிங் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ட்ரெய்லர்ஸ் கூட உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு ஸ்மூத் டிரான்ஸ்மிஷனுக்காக நீங்கள் போடுற பவர் வந்து அந்த கியர்ஸில் வந்து உங்களுக்கு விழாது. அதே சமயம் அப்பில் ஏறும் போது எப்பவுமே மோஸ்ட்டாக கியர்ஸை முடிஞ்ச வரைக்கும் மாற்றாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதே சமயம் அப்பில் ஏறும் போது நீங்கள் வந்து பெடல் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணுவீங்க. அப்போ கியர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கசட்டில் விழும், அப்புறம் உங்கள் ட்ரெய்லர் ஹேங்கர்லேயும் விழும். அது விழும் போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் உங்களோட கசட் அண்ட் ட்ரெய்லர்ஸ்க்கெலாம். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வ்ளாக் மாதிரி இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து சைக்கிள் வாங்க போகிறேன், டெக்கத்துலாம் வந்து நான் சைக்கிள் வாங்க போகிறேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அதாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.